பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க இருக்கங்களா பெரியமா? பெரியமா நீங்க இங்க இருக்கீங்களா? பெரியமா வாழ்க, என்னாச்சு பெரியமா? நீங்க சொன்ன விஷயத்தை துர்கா சித்தி மங்கையத்த மூலமா அம்மா கிட்ட சொல்லியாச்சு. அப்படியா? வசந்தரா என்ன சொன்னா? என்ன சொன்னாங்க? இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, விசேஷத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாப்பா, மங்க கிட்டையும் துர்கா கிட்டையும் பேசுறப்போ நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன்னு ஏதாவது சொன்னியா? பெரியம்மா அதெல்லாம் நான் சொல்லல பெரியம்மா. அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஈஸ்வரியும் அம்மாவும் சேர்ந்து என்கிட்ட நடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நானும் நீங்களும் சேர்ந்து என் ஈஸ்வரிய ஏமாத்துவோம் பெரியம்மா. குட். அபிமா, சே பெரியமா, அபிமா வர்றா. அவளுக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சந்தேகம் வந்துடும், அதனால நான் இங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறேன். வந்துரு வந்துரு. என்ன சத்தம்? ஐயோ, ஈசு வர்றாளே. ஹலோ. ஆமா, அங்க இல்ல, இங்கதான். அபிமா, இவ இப்ப கெஸ்ட் ஹவுஸ் போறது, நம்ம இப்ப உள்ள போறது. கெஸ்ட் ஹவுஸ் ஆவியங்கடா. குடு, அத்தைய பாக்க போறியா? நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். நீ அத்தைய பாக்கடா. அபி, அங்க பாரு. அபிமா, நீ ஒண்ணு பண்ணு, நீ அப்படி போயிட்டு இப்படி வா, நான் இப்படி வரேன். காலடி சத்தம் கேட்கல, அப்ப கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டா. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீ போலாண்ட அளவு சுந்தரம், உன்னை யாரு நினைச்சா? வணக்கம். அது ஒண்ணு இல்லை, இங்க சாவிய போட்டு. அது வந்து அபிமா, போலீஸ் மேடம் திடீர்னு வந்துட்டாங்க இல்லையா, அதான் அவங்கள பார்த்தா எதுக்கு தேவையில்லாத வம்புன்னு அப்படியே படக்குனு கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அம்பிடுத்தேன், அவ்வளவுதான். அபிமா, இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அபிமா, என்ன அபிமா, இது ஒரு நியாயமே இல்லையா அபிமா? வர வர போலீஸ்கார அம்மாக்கு புருஷனை பார்த்தாலும் குற்றவாளி மாதிரி தெரியுது போல இருக்கு. நான் இந்த கொடுமையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எல்லாம் காலம் செய்த கோலமடின்னுவாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல அபிமா. இங்க பாரு, எதுக்கு ஏற்கனவே இல்லாத பிரச்சனையெல்லாம் இருக்கு இந்த வீட்டுல, இத பத்தி மேற்கொண்டு பேசி பிரச்சனையாங்கிறதுக்கா? விடுங்க, நான் பாட்டுக்கு போறேன், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலையோ. நினைக்கிறேன். கூப்பிடு. என்ன அபிமா? அக்கா கூப்பிடுறாங்களா? இல்ல அபிமா, நான் அவங்க கூட எல்லாம் பேசல. எனக்கு எதுக்கு வம்பு? நான் எதையாவது சொல்லுவேன், அப்புறம் அவங்க கோச்சிக்கிட்டு ஒன்ன புடிச்சுக்கிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆளை விடுங்க. நைட் எப்படியும் என்கிட்ட பேசிதானே ஆகணும். சரியா, நைட் என்கிட்ட பேசித்தானே ஆகணுமா?